ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஃபன்னி ஹெட்பேண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெட்பேண்டு, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த பைப் கிளீனர் சொல்லுவாங்க, குழந்தைங்க கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு டார்க் ஷேடு ஒரு லைட் ஷேடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலரில் தான் நம்ம ஹெட்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம போகிறோம், வீடியோ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னி ஹியர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு காது பண்ணணும். ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு பண்ணுற சர்க்கிள் ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது, பெரிய ஹோல் மாதிரி தெரியக்கூடாது, அதனால் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணுறோம். இப்போ நாலு பண்ணியிருக்கேன், நாலு பண்ண அவ்வளோ கரெக்டாக வராது, இன்னும் ஒரு ரெண்டு பண்ணுவோம். ஆறு இப்போ வந்து ஸ்லோவாக நம்ம டைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் கேப் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு ரெண்டு பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்று பண்ணலாம். ஸோ செவன் கவுண்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செயின்லேயே நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் அவ்வளோ தெரியாது, மிடில் ஹோல். இப்போ ஃபர்ஸ்ட் செயின்லேயே ரெண்டு கவுண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா கர்வாகவும் பெண்டாகவும் நமக்கு தேவை இது. அடுத்ததில் ஒன்று, அகெயின் அடுத்ததில் ரெண்டு. அடுத்ததில் அகெயின் ஒன்று. அடுத்ததில் ரெண்டு. அகைன் அடுத்ததில் ஒன்று. இப்போ லாஸ்டாக நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கவுண்ட் வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம் இங்கே, அப்படி நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னா. இதுதான் வந்து அகெயின் நம்ம வந்து இந்த சர்க்கிள் முடித்து வரும்போது இங்கே தான் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதா பின் கூட போட்டுக்கலாம். இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டில் டூ அடுத்ததில் ஒன் அப்படின்னு போட போகிறோம். நான் வந்து எத்தனை ரோ அப்படி போடுறேனோ போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்கு இல்லையா. இப்போது இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம இப்போ போட்ட ஃபோர் ரோ போட்டிருக்கோம் இல்லையா. ஃபோர் ரோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் ரெண்டு, அடுத்ததில் ஒன்று, மறுபடியும் ரெண்டு, அடுத்ததில் ஒன்று, இதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் இன்னும் ஒரு நாலு ரோ வந்து சேம் இப்போது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றே போட போகிறோம். ரெண்டு ரெண்டு கிடையாது, ரெண்டு ஒன்றும் கிடையாது. இப்போது சேம் ஒன்றே தான் போட போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு கவுண்ட் போட்டுட்டு அகெயின் அடுத்த செயின்லேயும் ஒரு கவுண்ட் போடுறோம். அகைன் அடுத்ததில் ஒன்று,
இது லென்த் ரொம்ப பெருசாக போடாதீங்க, ஒரு ஒரு ரோவும் கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க. பெருசாக போட்டால் ஷேப் கரெக்டாக வராது. இந்த சைஸே போடுங்க. இப்போ இது இந்த மாதிரி ஒரு ஒரு கவுண்டே போட்டு நம்ம எத்தனை ரோ போட போகிறோன்னா 3 ரோ போடுறோம். 3 ரோ போட்டுட்டு நம்ம லென்த்து பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது இது பண்ணதுக்கப்புறம் இப்படி பெண்ட் பண்ணி பாருங்கள். பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகினதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, பெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செயினில் உள்ளே விட்டு செகண்ட் செயினில் இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகும். அடுத்தது ஒரே செயினில் போட போகிறோம். அகெயின் அடுத்தது ஒரு செயின்லேயே போடுறோம். அடுத்ததும் போட்டு 3 வந்து நார்மலாக போட்டுட்டு அடுத்ததில் மறுபடியும் ஃபர்ஸ்ட் செயினில் விட்டு செகண்ட் செயினில் எடுத்து அதில் நம்ம ரோப்பை இழுக்கிறோம். ஸோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3+1. இப்போ அகெயின் நார்மலாக 3 போட போகிறோம். த்ரீ போட்டாச்சு. அதில் 1, 2 செகண்ட் ஆகிட்டு எடுத்துட்டு யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னர் சைடு பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ மறுபடியும் நார்மல் வந்து 3 போடுறோம், 3 கவுண்ட் போடுறோம் 1 1. இப்போ வந்து இந்த மாதிரி 2 ரோ போடுறோம். 2 ரோ போட்டுட்டு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் முடித்ததுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இதை எக்ஸ்ட்ராலாம் போட போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா போடாமல் ஒரு ஒரு கவுண்ட்லேயும் 1 1 கொஞ்சம் டைட்டாக, லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக போடுங்க. இது நீங்கள் எத்தனை ரோ போடணுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தேவைன்றதோ அதை பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டால் போதும். இதை நான் முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7 ரோஸ் போட்டிருக்கேன். இந்த லென்த் நமக்கு போதும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கர்வாக பெண்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுது இல்லையா. இப்போ வந்து அது ஃபன்னியாக ஒரு ஹியர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா,
இந்த த்ரெட்டு இப்படியே இருக்கட்டும். நம்ம இதை ஹெட்பேண்டில் வச்சு அப்படி பின்னிடலாம். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு டவுனில் போட்டு இப்படி நம்ம நீங்கள் இதை டைட்டாக பின்னிட்டீங்கன்னாவே நல்லா க்ரிப் பண்ணிடும். நீங்கள் ஸ்டிக் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆனால் அது உங்களோட இஷ்டம். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபெவிக்விக் போட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். ஃபெவிக்கால் யூஸ் ஆகாது. இதில் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், டைட்டாக பண்ண கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹியர் பண்ணி நம்ம போட்டாச்சு. இந்த இடத்துல நின்றுச்சு பாருங்கள். நல்லா நான் இது வந்து உங்களுக்கு கிளியராக ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஃபோட்டோவில் நல்லா தெரியும். இன்னொரு ஹியர் நான் பண்ணலை, ரெடி பண்ணிவிட்டு நான் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது சும்மா ஃபன்னியாக இதை இங்கே வச்சு நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டாவே போதும். இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா அது அவசியம் இல்லை. ஜஸ்ட் சும்மா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இது, அதனால் ஃபன்னியாக இருக்கிறதுக்காக இந்த ஹியர் ஆண்ட ஒன்றும் அண்ட் தென் இன்னொரு ஹியர் வரும் இல்லையா அங்கே ஒன்றும் இப்படி ட்ரெஸ் பண்ண போகிறேன். இது பார்க்க நல்லாயிருக்கும், காமெடியாக ஒரு ஹேலியன் மாதிரி. அதனால தான் இது பேர் ஃபன்னி ஹேர்பேண்ட். இன்றைக்கான வீடியோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.